ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பனானா சாக்கோ மினி பால்ஸ். இந்த பனானா சாக்கோ மினி பால்ஸ் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது வந்துட்டு பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு என்ன இப்போ பார்க்கலாம். பனானா சாக்கோ பால்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஒரு வாழைப்பழம், பின்ன வந்துட்டு ஒரு பிஸ்கட். நான் ஒரு 10 பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் அந்த பிஸ்கட் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்டாக பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பிஸ்கட்குள்ளே இருக்கிற க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த க்ரீம் வந்து நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இப்போது பிஸ்கட்லேருந்து க்ரீம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த பிஸ்கட்லாம் என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுட்ராக்கணும். நான் வந்து பிஸ்கட் எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் மிக்ஸி ஜார்லேருந்து. இது பவுடர் பண்ண பிஸ்கட். இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்மாஷ் பண்ண போகிறேன். வாழைப்பழத்தை எப்பயுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸ்மாஷ் மட்டும்தான் பண்ணணும். அதனால் நல்லா மசிச்சு எடுத்துருங்க, கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள், நல்ல பழம் வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கட்டு, அதை வந்து இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பழம் அண்டு வந்து பிஸ்கட் பவுடர் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பேட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மைதா மாவு சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போடுறேன், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக சுகர் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வாழைப்பழத்தில் இருக்க சுகரும் ப்ளஸ் பிஸ்கட்டில் இருக்க சுகருமே நமக்கு போதும். இதில் வந்து அந்த சுகர் ஆட் பண்ண தேவை கிடையாது. இதை ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு இதை வந்து ஊற வைக்கலாம். வந்து பனானா சாக்கோ மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷம் ஆகிடுச்சு இல்லையா, நல்லா சாஃப்டாகவும் ஆகிடுச்சு பேக்கிங் பவுடர் போட்டதுனால. நான் இது பெரும்பாலும் வந்து அவனில் வச்சு தான் எடுப்பேன், பட் இந்த டைம் வந்துட்டு நான் அவனில் வைக்கலை, ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸ்பூனில் போட போகிறது கிடையாது, ஸ்பூனில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சேஃப் கிடைக்காது. அதனால் கையிலேயே இந்த பால்ஸ் நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு குட்டி குட்டி பால்ஸாக அப்படி போட்டு போட்டு எடுக்கணும். அப்படி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுடுங்க. பாருங்கள், நம்மளோட குட்டி பால்ஸ் எல்லாம் சாக்கோ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தீயை வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாக்கோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்மளோட வந்து பனானா சாக்கோ மினி பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இப்படியும் சாப்பிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிச்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பனானா சாக்கோ பால்ஸை வந்துட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆல்மண்ட்டு வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சதுருக்கு, அதை இது மேலே போட்டு இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட கூட நீங்கள் சாப்பிடலாம். நம்மளோட பனானா சாக்கோ மினி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இதோட உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா.